ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விழா தான் பார்க்க போகிறோம். வில்லேஜ்னாவே ரொம்ப ஸ்பெஷலான என்னன்னா திருவிழா தாங்க. திருவிழானா நம்ம சும்மா இருப்போமா, செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அத்தை பையன் மாமா பையன் எல்லாத்தையும் பார்ப்போம், நம்ம தம்படியா இருக்கும். அதே மாதிரி நாடகம் ஃபெஸ்டிவல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் அடிச்சு காலையில தாங்க செம்மையா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கலையெல்லாம் எல்லாமே மறந்துட்டோம். எல்லாமே இப்போ ட்ரெடிஷ்னலாக எல்லாமே மறந்துட்டு தான் இருக்கும். இது மாதிரி நாடகம் இது எல்லா கலையுமே மறந்துட்டு நம்ம அப்படியே டிவிக்கு எல்லாத்துக்கும் மூவ் ஆகிட்டோம். ஸோ இது மாதிரிலாம் இன்னும் கிராமங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான மூமெண்ட்டு தான். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரிலாம் இருக்குமா, இந்த கலை இருக்குமா அப்படின்றது கூட தெரியல. நல்லாயிருக்கும், நல்லா காமெடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன நாடகம் பார்த்தீங்கன்னா மகமாயி நாடகம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க தான் சிவன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 அம்மனை வந்து அழைப்பாங்க. அந்த 7 கரகம் வச்சுருக்காங்க பாரு, அதை அழைக்கிறதா இப்போ நடக்க போகுது. அந்த சாமி இந்த சாமி தூக்கு.
ரெண்டு சாமி ஒண்ணு ஒண்ணு கொடுங்க. கால் பிடிச்சு தூக்குறேன். அப்ப பின்னாடி பின்னாடி நீங்க ரெண்டு சாமி உள்ள ஒண்ணு கொடுங்க. அப்படி சொல்லிட்டு முத்துமாரியம்மன் அவங்க அது எல்லாமே ஊர்வலம் நடந்து நேரா இப்ப பாத்தீங்கன்னா குளத்தங்கரைக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல வாக்கு சொல்றது வந்து எங்க இதுல வழக்கம். சோ அந்த இடத்துல வாக்கு சொல்றாங்க. அங்க நிக்க வச்சு கரைக்கிறதுக்கு முன்னாடி யாராரு என்னென்ன வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, சாமிட்டு அருள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேட்டுக்கலாம். சோ அதுபடிதான் இங்க வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பசாமி அம்மன் எல்லாருமே வந்து வாக்கு சொல்லுவாங்க. யாராருக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து இதுல கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கிராமப்புறங்கள்ல கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும். சோ சூப்பரான ஒரு மூமெண்ட் தான் இது. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பிளாக் போட்டிருப்பேன், எங்க குளத்தாங்கரையில் உள்ள அங்காயம்மன் கோவில். Yeah.
பணத்தாரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே சாமிக்கு அலங்கரிச்சிருக்காங்க, கொளத்தாங்கரை வந்து விட்டுருவாங்க.